Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் பத்தி பார்க்கலாம். சோ இன்னைக்கு டக்ஸல் அப்படிங்கற ஒரு ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து பிரிடிக்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து 0 ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். சோ அந்த நம்பர்ல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து சாய்ஸ் பண்ணனும். சோ நீங்க சாய்ஸ் பண்ற நம்பர் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்றதுல இருந்து 9 மடங்கு வந்து அதிகமா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 10 காயின்ஸ் வந்து பெட் பண்ணி விளையாடுறீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 90 காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வித்ட்ரா பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரிடீம் அண்ட் என் கேஷ்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின் பண்ணுற அமௌண்ட் வந்து டேரெக்டாக உங்கள் பேங்க்குக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாலெட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ரீசார்ஜ்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபாசிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃப்ரீயாக crypto.com CRO காயின் வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து CRO காயின் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ CRO காயின் இருந்ததுனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து CRO காயின் வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ CRO crypto.com DEFI வாலெட் அப்படின்னு வந்து ஒரு வாலெட் இருக்குது, கூகுள் ஆப்பில் இருக்குது, ப்ளே ஸ்டோரில். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் crypto.com இல்லை நீங்கள் வேறு எதுலேயோ CRO காயின் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்பை செட்டப் பண்ணுறப்போ ஒரு 12 வேர்டு வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். அந்த 12 வேர்டும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயிலையோ இல்லை எதுலேயோ பர்சனலாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க 2-3 இடத்துல. ஸோ அந்த 12 வேர்டு இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஆப் நீங்கள் இந்த மொபைல் தொலைஞ்சு போயிட்டோ இல்லை ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து வேறு மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெக்கவர் பண்ணணும்னா அந்த 12 வேர்டு இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் செட்டப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்துடும் ப்ரொஃபைல். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரிசீவ்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காயின்னு கேட்கும், crypto.com காயின். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நெட்ஒர்க் இருக்குது, CRO இருக்குது, ERC-20 இருக்குது. ஸோ நீங்கள் கிரிப்டோ ஆப்பில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து CRO நெட்ஒர்க் வழியாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுவே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ஆலெட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் CRO சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா ERC-20 வழியாக வந்து நீங்கள் இதுக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். ERC-20 வழியாக ரிசீவ் பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க. அதுக்கு தான் ஸோ ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மேலே வந்து வாலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கும் US டாலரில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போய்க்கோங்க. ஸோ அதுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காயின்ஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு ரிவார்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட crypto.com காயின் இருக்குது. ஸோ crypto.com காயின் வந்து இன்றைக்கி வந்து ரேட் பார்த்திங்கன்னா 12.47% வந்து கொடுக்குறாங்க. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13.5% இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு நாள் பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகி இன்க்ரீஸ் ஆகி கம்மியாகும் அப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம CRO காயின் தான் ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக 2 டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1600 காயின் வந்து நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 245 காயின் வந்து ஒன்று டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 13.2% வந்து பர் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதாவது இந்த 1600 காயினுக்கு வந்து 160 காயின் வந்து எனக்கு பர் இயருக்கு கிடைக்கும். ஸோ இந்த 160 காயினும் வந்து எனக்கு ஃப்ரீயாக ஜஸ்ட் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் லைக் வித்ட்ரா பண்ணுறப்போ அன்ஸ்டேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா லைக் அன்ஸ்டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதான் நீங்கள் எடுக்கிறது. அது பண்ணுறப்ப நீங்கள் வந்து 1 மாதம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அன்ஸ்டேக்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் காயின் வந்து நார்மலாக உங்கள் வாலெட்டில் ரிசீவ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகும். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு இஷ்யூ. நீங்கள் வந்து உடனே செல் பண்ணணும்னா வந்து செல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் CRO கண்டிப்பாக வந்து நான் லாங் டைம் தான் வச்சுருக்கேன், ஒரு 2 இயர் 3 இயர் அப்படின்னு அப்படி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது மாதிரி டெபாசிட் பண்ணி வைக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிவார்டும் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிவார்ட் பேலன்ஸில் வந்து 6.2 CRO இருக்குது. நான் ஜஸ்ட் அதை கிளைம் ரிவார்ட் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து கேட்குது கிளைம் டு ரீஸ்டேக்கா இல்லை கிளைம் டு வாலெட்டானு. நான் திரும்ப வந்து ஸ்டேக் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து கிளைம் டு ரீஸ்டேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு வந்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதில் வந்து வேலிடேட்டர் எல்லாமே அதில் வந்துருச்சு, கன்ஃபார்ம் கிளைம் டு ரீஸ்டேக் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா திரும்ப கிளைம் பண்ணி அதிலே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கும் வந்து எனக்கு திரும்ப இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் லைக் நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ காமிக்கிறேன் எப்படி வந்து crypto.com வாலெட்லேருந்து இதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோ காயின் வாங்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து crypto.com ஆப். இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து crypto.coin வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் crypto.com ஆப் லிங்க் வந்து உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ CRO காயின் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வஜ்ரக்ஸ்லேயோ இல்லை ஜியோடஸ்லேயோ வந்து உங்களோட அமௌண்ட் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் XRP பை பண்ணிக்கோங்க. XRP பை பண்ணிவிட்டு இதில் வந்து XRP டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கிரிப்டோ வாலெட்டுக்கு போயிட்டு ஆல் காயின்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் XRP அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XRP வரும். ஸோ அதில் போயிட்டு நம்ம வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு டெபாசிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட வஜிரக்ஸ்லேயோ இல்லை ஜியோ அட்ரஸ்லேருந்து அனுப்பிச்சிங்கன்னா உங்களோட XRP வந்து இதுக்கு வந்துடும். ஸோ XRP பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே ரிசீவ் ஆகிடும், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் போகாது. ஸோ ஒன்ஸ் இதில் வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஸோ பை செல் அப்படின்னு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செல்லுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை எந்த கரன்சியை வந்து செல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம கிட்டே இருக்கிற XRP வந்து நம்ம கிரிப்டோ காயினை செல் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் நான் கிரிப்டோ காயினை கிளிக் பண்ணிவிட்டு இருக்கிற எத்தனை XRP இருக்கோ அந்த எல்லா XRP கிளிக் பண்ணனா எனக்கு எவ்வளோ கிரிப்டோ காயின் கிடைக்கும்னு மேலே வரும். ஸோ நான் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்தேனா எனக்கு வந்து அது CRO காயினாக மாறிடும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு CRO காயினாக மாறினதுக்கப்புறம் இதுலேருந்து வந்து நம்மளோட crypto.com வாலெட்டுக்கு வந்து டெஃபி வாலெட்டுக்கு வந்து நம்ம அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம CRO காயின் வாங்கினதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வித்ட்ரா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே ஆப்ஷன் இருக்கும், crypto.com யூஸர்க்கா இல்லை வேறு எக்ஸ்டர்னல் வாலெட்டா. இதில் வந்து crypto.com DEFI வாலெட்னு இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் அட்ரஸ் எதுவுமே போட தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட crypto.com DEFI வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட crypto.com DEFI வாலெட்டை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன் மெனுவில் வந்தீங்கன்னா crypto.com DEFI வாலெட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட்னு இருக்கு, நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால. ஸோ நீங்களும் வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட CRO ஆப்லேருந்து DEFI ஆப்புக்கு வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்துடும். ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏன் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு CRO காயின் தான் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம், இதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வேலிடேட்டர் அப்படின்னு வந்து கேட்கும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலிடேட்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் நிறைய வேலிடேட்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் உடனே இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இப்போ தான் வந்து நம்ம ரிவார்ட் கிளைம் பண்ணோம், அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.001 CRO வந்து அதுக்குள்ளே வந்து ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நம்ம நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தேவைப்படுது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அன்ஸ்டேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு அன்ஸ்டேக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் டைம் பீரியட் இருக்கும். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களோட நார்மல் வாலெட்டில் வந்து ஆட் பேலன்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதுலேருந்து திரும்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1.99 இருக்குது பேலன்ஸ், நான் வித்ட்ரா பண்ணுறேன்னா ஃபுல் அமௌண்ட் வந்து இதில் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்ட் கொடுத்துட்டு எந்த இதுக்குன்னு கேட்குது. நான் இதே மாதிரி லைக் நம்ம எப்படி crypto.com எக்ஸ்சேஞ்சிலேருந்து நம்ம DEFI ஆப்புக்கு வந்து ஈஸியாக கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து கனெக்ட் ஆகிட்டதுனால ஈஸியாக வந்து நம்ம திரும்ப அனுப்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் வந்து CRO காயின் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து CRO காயின் வந்து லாங் டைமுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக காயின்ஸ் வந்து கிடைக்கும், எனக்கும் வந்து நிறையா கிடச்சிட்ருக்கு. ஸோ CRO பற்றி CRO அப்டேட்டு அதோடய ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனு என்னென்ன அப்டேட்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் டீப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் சீக்கிரம், அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் பை பை, சி யூ.